கோகை மேல் உழவும் கந்தன், சுடர்க்கரத்திற்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வணங்குவது எமக்கு வேலை. தமிழ் இனிமை பட்டிமன்றத்தை உலகெங்கும் இருக்கின்ற புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுடைய மனத்திலே இடம் பிடிக்கும் வகையிலே முதன் முறையாக உலகத்தினுடைய வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற சிங்கப்பூரில் நடத்துவதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, எது இன்னைக்கு மனுஷன் எதை பார்த்து பயப்படுறான், இயற்கையை பார்த்தா அப்படின்னா இல்லை. ஏன்னா இயற்கையெல்லாம் அடக்கிட்டான். மழை எப்போ வரும்னு சொல்கிறான், இடி எப்போ இடிக்குங்கிறான், பூகம்பம் எப்போ வெடிக்குங்கிறான், எரிமலை எப்போ வந்து குமுறுங்கிறான், எல்லாம் சொல்லிவிடுறான். சரி, மிருகங்களை கண்டு பயப்படுறானா அப்படின்னா இல்லை, மிருகங்கள் தான் நம்மளை கண்டு பயப்படுது, அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டோம். அப்போ மனுஷன் யாரை கண்டு பயப்படுறான் அப்படின்னா, மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்டு தாங்க பயப்படுறான், இல்லைன்னா அவனைக்கண்டே அவன் பயப்படுறான். அவன் மனசு அவ்வளோ குழப்பத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட மனித சூழலில் இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது, அல்லது இப்படி கூட வச்சுக்கோங்க, மேன்மைப்படுத்துவது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் மனுஷனை மனுஷனாக பார்க்கணும். இந்த மைண்டுன்னு சொல்லக்கூடிய மனதை மென்மைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். இது எது சிறந்தது? மென்மைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் சிறந்தது. இதை எது செய்யுது? ரெண்டே ரெண்டு கேள்விதான். கலை செய்தா, காதல் செய்தா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த மைண்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஏன் மென்மைப்படுத்தணும்னு கேட்டால் வினாடி நேரத்தில் கோவம் வந்துடுது நமக்கு. அதுவும் நம்ம ஊர்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக கோபத்தை அடக்க சொல்லி எவ்வளவோ சொல்கிறோம். அதுக்கு யோகாலாம் செய்ய சொல்கிறாங்க. இந்த யோகா கிளாஸ் போகிறது எதுக்காக தெரியுங்களா? டென்ஷனை குறைக்கத்தான். ஆனால் சில பேர் யோகா கிளாஸ்க்கே டென்ஷனோட தான் போகிறாங்க. போச்சு, ஆரம்பிச்சிருப்பாங்க நேரம், இனி போய் எது செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த டென்ஷனுங்கிற வார்த்தை இந்த நூற்றாண்டினுடைய வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். 3 வயசு பையன் சொல்கிறாங்க டென்ஷனை ஏற்றாத அப்படிங்கண்ணா, அவனுக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆனால் அந்த டென்ஷனுங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ நம்முடைய மனது அப்படிப்பட்ட சூழலில் இருக்கப்ப கலை என்ன செய்யும்னு கேட்டால், கலை அப்படியே ஒவ்வொரு விஷயமாக கொண்டு வந்து நிப்பாட்டும். ஒரு பாட்டு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், ஒரு வீண வாசிப்பு கேட்டால் அவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு ஓவியத்தை பார்த்தா மகிழ்ந்து நின்று போவோம், ஒரு புத்தகத்தை படித்தா நம்முடைய மனது மென்மைப்படும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு கலை அணியினர் வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்குங்க, புத்தகம் பார்த்து மண்ணாவது. ஒரு பார்வை பார்த்தா பத்தாதா? ஒரே ஒரு பார்வை. அழகா சொன்னால், கவிஞர்கள் கவிதையில் சொல்கிறப்ப சுருக்கமாக சொல்லுவாங்க. மீரா என்ற ஒரு கவிஞர் ஊசிகள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருந்தார். அதில் சொல்கிறாரு, இமை படபடக்க நீ என்னை ஏறிட்டு பார்த்தபோது, ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து சொல்கிறான், இமை படபடக்க நீ என்னை ஏறிட்டு பார்த்தபோது என் மார்பில் முள் பாய்ந்தது போல் இருந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு தடவை பார் அப்படிங்கண்ணா. முதல்ல நம்ம ஊரில் முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும் இல்லையா, அவளை இன்னொரு தடவை பாருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல்லி முடித்த உடனே அவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. கலையில் 1000 விஷயம் இருக்குது, காதல் அப்படி இல்லை. அந்த பெண் எப்படிப்பட்டவ அப்படின்னா, ஆண் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அழகு மட்டும் இல்லைங்க, இளமை, எல்லா சந்தோஷமும் உண்டு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடியின் கண்ணே உள. திருக்குறள் தான், ஒன்றும் பயப்படாதீங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. இதெல்லாம் காமத்து பாலில் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் படிக்க விட மாட்டோம். என்னமோ அதனால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. உலகத்திலே மிகச்சிறந்த அற்புதமான மனோ தத்துவ நூல் எதுன்னு கேட்டால் நம்முடைய காமத்து பால் தான். இப்போ நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், மனைவியை நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அந்த அம்மா பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் ஒழுங்காக காப்பியை குடி. இப்போ நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டோமா? இல்லை. நான் உடனே என்ன செய்வேன், இந்த முக்கில் ஒரு தீக்கடை இருக்குங்க, தேவாபிரதமாக இருக்கும் அப்படிமே
அவருக்கு சிரிப்பு தாங்காது. அவர் எத்தனை பேரை கூட்டு போயிருப்பார் தேவாமிரதம் குடிக்க. இப்போ இதுதான் குறிப்பு. இங்கே இந்த பெண்ணு ஒன்றும் இல்லை, திருத்தமுற்ற ஆடதனை திருத்துகின்றாள் அப்படிம்பார் பாரதிதாசன். அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குமா ட்ரெஸ்ஸு. அப்படி இருக்கிற போதும் கூட அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணானா அவன் அசந்து போவானா. காதலில் வேறு ஒன்றுமே பெருசாக வேண்டியதில்லைங்க. போகிற போக்கில் வர்ற வரத்தில் அப்படி அப்படி ஒரு சின்ன சிம்பிளாக காட்டிட் பண்ணிட்டா போதும். காதலுக்காக அத்தனை சொல்லியிருக்காங்க. இப்போ காதல் மனிதனை மென்மைப்படுத்துகிறதா? இங்கே ஆணாயினும் பெண்ணாயினும் ஞாபகிச்சுக்குங்க. எப்படி கோபமாக இருக்கிற பெண்ணு கூட காதலிக்கிற போது நாணம் என்கின்ற ஒன்று வந்துடும். ஒரு ஒரு எளிமையான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேனே. ஆயிரத்தில் ஒரு படம் வந்தது, ரெண்டு தடவை வந்துருச்சு. அந்த படம் புதுப்படம் இல்லை, நான் சொல்கிறது பழைய எம்ஜிஆர் படம். அந்த ஆயிரத்தில் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், நாணமோ இன்னும் நாணமோன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்களை காட்டிலும் பழைய பாட்டு விரும்பி கேட்குறவங்க நீங்கள் தான் எனக்கு தெரியும். அதனால் அந்த பாட்டு வாலி பாட்டு. இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் கேள்வி பதிலாக கேள்வியாக வரும் பாட்டு முழுக்க. முதல்ல கதாநாயகன் வந்து கேள்வியாக கேட்பார், அப்புறம் கதாநாயகி கேள்வியாக கேட்பாங்க. தோட்டத்து பூவினில் இல்லாதது, ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, அது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவருடனே அந்தம்மா பதிலுக்கு, ஆடவர் கண்களில் காணாதது, இன்னொரு ரெண்டு வார்த்தை சொல்லி அது எது. இப்படி வரிசையாக எது 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 எதுன்னு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 20 கேள்விக்கு விடை என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் இப்படி சொல்லக்கூடாது. ஏதோ வந்தால் பட்டிமன்றத்தில் கேள்வி அப்போன்னு இப்போ கேட்கலான்னு வந்தால் நடுவில் நடுவில் வாத்தியார் புத்தியை காட்டுறா இருப்பாருங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சுலபம். இந்த முதல்ல எடுத்தவர்னே அந்த பதிவு வருது இல்லையா, நாணமோ இன்னும் நாணமோ இருக்கு இல்லையா, அந்த நாணம்ங்கிற விடை தாங்க இந்த 10 கேள்விக்குமான விடை. தோட்டத்து பூவிலில் இல்லாதது, ஏன்னா பூ வந்து நாணம் இல்லாமல் அப்படி சிரித்து ஆடுமா. ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது. அதே மாதிரி நம்ம ஆடவர் கண்களில் காணாதது, ஏன்னா ஆணுடைய கண்ணில் நாணம் இருக்காதான், வீரம்தான் இருக்குமா. இப்போ இந்த பாட்டை இன்னைக்கு நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் போய் யாராவது இப்போ கையில் வச்சுருந்தீங்க கூட பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு இப்போயே கேட்டுறாதீங்க. இப்போது தொடங்குகிறது பட்டிமன்றம் கலையே என்று தொடங்குமாறு அண்ணா சிங்காரவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டை சொல்லும்போது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க. வந்தாரை வாழ வைக்க மட்டுமல்ல, வந்தாரை ஆளவும் வைக்கும் சிங்கப்பூரை மீண்டும் வணங்குகிறோம். இன்னும் நேரடியாக தலைப்புக்கு சொல்லணுன்னா, நாங்கள் கலைக்காக பேச வந்திருக்கோம், அந்த 3 பேர் காதலுக்காக பேச வந்திருக்காங்க. உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கலை மாமணி விருது கொடுத்து பாராட்டி இருக்கே தவிர காதல் மாமணி அப்படி கொடுத்து விருது கொடுக்கல. என்ன நல்ல நல்ல பட்டமாக இருக்கே. ஒரே வரியில் காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அத்திப்பழத்தை புட்டால் அத்தனையும் சொத்தைன்னு சொல்கிற மாதிரி காதலை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 3 பேர் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியலை. ஏற்கனவே படையப்பா படத்தில் அந்த ஒரு காதல் கடிதத்தை ரஜினிகாந்துக்காக கொடுக்கறதுக்காக படம் முழுக்க அந்த லெட்டரை வச்சுட்டு அலைவார். அந்த சௌந்தர்யாட்ட கொடுத்துடணும்னு அலைவார், ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டார். அதனால கடைசி வரைக்கும் காதலை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இருக்க போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு காதல் கவிதை சமீபத்தில் ஒரு இளைஞன் எழுதினாங்க, நான் உண்மையில ரசிச்சேன் அந்த காதல் கவிதையை கேட்டு. அன்பே, நீ என்னை பார்த்து சிரித்தாய், உன் கண்ணத்தில் குழி விழுந்தது, நான் உன்னை பார்த்து சிரித்தேன், என் குடும்பமே குழியில் வளர்ந்தது. ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது காதல், நம்மை நாமே நமக்கு புரிய வைப்பது கலை. இப்போ நமக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துவது. நாம் கலைஞன், நாம் எழுத்தாளன், நாம் பேச்சாளன், நாம் பாடகன், நாம் ஓவியன் என்று நம்மை நாமே நமக்கு நம்மை அறிமுகப்படுத்துவது கலை. காதல் பிறருக்கு அறிமுகப்படுத்துவது. அருமை அருமை. அவர் என்ன காதல் மன்னரா, இவர் என்ன காதல் இளவரசியா, இவர் என்ன காதல் இளவரசனா? இப்போ எங்களுக்கெல்லாம் காதலை பற்றி ஒன்றுமே தெரியாத காட்டுவாசிகளை நாங்கள். எங்களுக்கும் காதலை தெரியும், ஆனால் காதல் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு தெரியுங்கிறதுனால தான் நாங்கள் அந்த அணியில் உட்காந்துருக்கோம். வாழ்க்கையில் பல பேர் பல டென்ஷனாக இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கை, அதுவும் சிங்கப்பூர் மாதிரி பரபரப்பான தேசத்தில் சில பேர் பாருங்களேன் டென்ஷனே கிடையாது சார், எனக்கு டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னும் சில பேர் பாருங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனைக்கு வர்றாங்க. அவ்வளவு டென்ஷன், இந்த டென்ஷனை குறைக்கிறது என்ன காதலா? நம்முடைய மனங்களை, மனித மனங்களை மென்மைப்படுத்துறதும் மேன்மைப்படுத்துறதும் காதல்னு சொல்றதுல என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, புலிக்கு பின்னால் ஓடுற மானோ, பொண்ணுக்கு பின்னால் ஓடுற ஆணோ,
விளங்கினதான் சரித்திரம் இல்லை. ஆனால் கலை அப்படி இல்லைங்க. நீங்கள் சொன்னீங்களே எழுத்துக்கலை அப்படின்னு சொன்னீங்களே, வாழ்க்கையில் எத்தனை, நீங்கள் ஒரு 20 மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. புத்தகம் என்ன தெரியுங்களா, புத்தகம் பேசுது, நம்மக்கிட்ட பேசுதுங்க. என்னை நீ குனிந்து படித்தால் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நடக்கலாம்னு ஒரு புத்தகம் சொல்லுது. இன்னும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் யாருக்காவது நம்பிக்கை இருக்கா, நான் கோவிலுக்கு சென்று வந்தால் திரும்ப வரும்போது கடவுளாக வருவேன், நமக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு திருமணத்துக்கு சென்று வந்தால் நான் ஒரு மாப்பிள்ளையாக வருவேன், அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு நூலகத்துக்கு சென்று வந்தால் நான் ஞானியாக, சான்றோனாக, ஆன்றோனாக வருவேன் என்ற நம்பிக்கை நூலகம் கொடுக்கும், புத்தகம் கொடுக்கும், அவ்வளோதான். அதுதான் எழுத்துக்கலை. வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி தேடி போங்க. ஆனால் அதே போல் பேச்சுக்கலை, பேச்சால் வாழ்க்கையில் எத்தனை பேரை மென்மைப்படுத்தியிருக்கிறாங்க, எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை அறிஞர்கள், அந்த கலைக்கு இருக்கிற வலிமை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர், ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர், ரொம்ப அற்புதமான பேச்சாளர். இப்போ இறந்துட்டு அவங்கள ஒரு 10 முன்னால் கும்பகோணத்துக்கு ஒரு பேசுறதுக்காக ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. ஒரு ரோட்டரி சங்கம் நடத்துகிற ஒரு விழாவுக்கு அவரை கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு அவருக்கு என்ன தெரியுங்களா பொறுப்பு கொடுத்தாங்க, ரோட்டரி சங்கத்தினுடைய விழாவினுடைய அன்றைக்கி வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்மயான திறப்பு விழா, மின்சார சுடுகாடை திறந்து வைக்கணும். அவருக்கு வேலை திறந்து வச்சுட்டு அதை வாழ்த்தி பேசணும். ஆனால் மனுஷன் பேசினாருங்க, அதையும் திறந்து வச்சுட்டு நேராக மைக்கிட்ட வந்தார் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். என்ன தெரியுமா சொன்னார், இதை எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவர் எடுத்தோடனே சொல்கிறாரு, இதை எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அதுக்காக இதை யாருமே பயன்படுத்தலைன்னா மிஷினு கெட்டு போயிடும். அதனால் யாராருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்துங்க. அருமை அருமை. ஏன்னா ஒரு இது திறக்கிறத பொறுத்து நம்ம போய் பார்க்கணும். ஒரு தடவை ஒரு மந்திரியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து அது என்னன்னு கூட தெரியாமல் அவரோடு பேசியிருக்காரு, நாம் இதுக்கு பெரும் ஆதரவு தர வேண்டும், வீட்டுக்கு ஒரு கட்டாயம் இங்கு வர வேண்டும், என்னால் முடிந்த உதவி செய்வேன், நான் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வந்து போவேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் கோயிலில் இருந்து பின்னாடி, ஐயா இது பைத்தியக்கார அஜாச்சாச்சர், அதனால் பரவாயில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆ, நம்ம சொல்கிறதையும் சொல்லணும், அடுத்தவங்க மனசு காயப்படுத்தக்கூடாது, அது பேச்சுக்கு இருக்கிற வலிமைங்க. பேச்சுக்களை, எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்த, அதுவும் தமிழர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி உலகத்தில் அந்த பாடம் இல்லை. இலக்கியம் எந்த உலகத்தில், எந்த இலக்கியத்திலும் இல்லை. அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிதுன்னு சொன்ன வார்த்தையை விட இப்போ இதை எப்படி தெரியுங்களா சொல்லலாம், இன்னும் எளிமைப்படுத்தி. அரிது அரிது இல்லை, எளிது எளிது மானிடராய் பிறப்பது எளிது, ஆனால் அவன் மானிடராய் வாழ்வது தான் இன்றைக்கு அரிது. அரிது மகாத்மா காந்திங்கிற ஒரு மாமனிதனை ஒரு அரிச்சந்திர நாடகம் தானங்க பொய் சொல்லவே கூடாது என்கிற ஒரு அற்புதமான மனிதராக மாற்றியது அந்த நாடக கலை என்கிற ஒரு வடிவம் தானங்க அவரை மாத்தினுச்சு. எத்தனை மாமனிதர்களை இன்றைக்கு கலை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அங்கீகாரமா நம்ம உலகத்துல எந்த விருது கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பாடலாசிரியர் நல்ல இசையமைப்பாளருக்கு உலகத்துல விருது கொடுக்குறாங்க. போய் விருது வாங்கின நம்முடைய ஏஆர் ரஹ்மான் போயிட்டு ரெண்டு கையிலும் ஆஸ்கார் விருதை வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். யார் எதுக்கு கொடுத்தாங்க அவருக்கு, பாடலுக்கு இசைக்கான விருது கொடுத்தாங்களே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் அப்படி சிறந்த காதலருக்கான விருது அப்படிலாம் ஆஸ்கார் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. காதலுக்கு அங்கீகாரமே கிடைக்கல, அப்புறம் எப்படி விருது கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் கலை என்பது நமக்கு நல்ல விஷயங்களே, அது கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி, அது எழுத்துக்கலையாக இருந்தாலும் ஓவியக்கலையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான விஷயம். அதுக்கு ஒரே சான்று, ஒரே விஷயத்த சொல்லணும்னா திருக்குறளுங்க. இன்னைக்கு ஏன் பூகம்பம் வருதுங்கிறத 2000 முன்னால் சொன்னது வள்ளுவருங்க. உளவியல் ரீதியாக இன்றைக்கி அங்கங்கே பூகம், ஒரு காலத்தில் நமக்கு எங்கேயோ கேள்விப்பட்டோம், இன்றைக்கி நம்மளை சுற்றி அங்கங்கே பூகம் வருதுன்னு படிக்கிற காலத்தில் இருக்கோம். அதை கூட 2000 முன்னால் சொன்னது திருவள்ளுவர், சான்றவர் சான்றாமை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மண்ணோ புறையினார். என்றைக்கு நல்லவர்கள் கூட கெடுதல் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த பூமி தாங்காது குழுங்கும் அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக 2000 முன்னால் சொன்னது திருவள்ளுவர். ஒரே வரியில் சொல்லி முடிக்கணும்னு, காதல் என்பது பாதையில் கிடக்கிற பாறாங்கள், அதை தாண்டி போகிறவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறார்கள், அதில் இடறி வருகிறவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள். காதல் என்றைக்கும் மனிதர்களுடைய மனதை மென்மனதாக ஆற்றிய வரலாறு இல்லை. ஆனால் கலைதான் ஒரு மனிதனை மென்மைப்படுத்தும், மனிதனை மனிதனாக ஆக்கும் என்ற நல்ல தீர்ப்பை தாருங்கள். இந்த தீர்ப்பு என்பது மனித வாழ்க்கைக்கான ஒரு உன்னத தீர்ப்பாக அமையட்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய சிங்கப்பூர் வாழ் அத்தனை தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் என்பது எப்படிப்பட்டது, கலை என்பது எப்படிப்பட்டது, அழகா சொல்லியிருக்காரு அண்ணா சிங்கார வேலை மறுக்க. இன்னொரு அண்ணா வர்றாரு, வாங்க. மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மடம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போல் யாப்பெண்ணு மச்சில் குடியிருக்கும் ஜெந்தமிழே அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க. என் இரண்டாம் தாயகமாய் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சிங்கப்பூரையும் வணங்கி
பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மனிதனை மென்மைப்படுத்துவது காதலே என்கிற எனது அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு கலைமாணி மாமணி பட்டம் கொடுத்து உண்மைதான், ஆனால் நீங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானது காதல் இளவரசன் கமலஹாசனோடு சேர்ந்தவர்கள்தான் என்பதை மறந்து விடுங்கள். அப்படி போடுங்க, பிரபாதம் பிரபாதம். அவர் தான் என்னை சினிமாவில் நடிக்க வச்சாரு, அவர் காதல் இளவரசன். சரியா போச்சு. கல்வியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் என்கிறான் பாரதிதாசன் சொல்கிறான். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் இளைஞருக்கு மாமலையும் போர்கெடுகாம் என்கிறான். காதல் ஒரு மென்மையான ஒரு உணர்வு. 20 வயதில் வருகிற இளமை காதலை காட்டிலும் 40 வயதில் வருகிற அனுபவ காதல் அழகானது. உங்க வயசு என்ன? 40 வயசு. அதுதானே பார்த்தேன், சொந்த தொகுதியில் போராடுறாரு. கலையை வேண்டுமானால் படிக்கலாம், காதலை மட்டுமே உணரலாம். ஆகா, ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? படிக்கலாம் உணரலாம்னு என்ன, புகைப்பிடிக்காதுன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை படிக்கலாம், பிடிக்காத புகை பிடிக்காமல் இருந்தால் தான் உணரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறது வேற அறிவு வேற. அவர் சொல்கிறாரு, காதலை உணரத்தான் முடியும், உங்கள் மூணு பேரால் படிக்கத்தான் முடியும். உணர முடியுமா? ஒரு கேள்வி கேளுங்க, நல்லா உணர்ற மாதிரி கேளுங்க. நடுவர் அவர்களே, குரலை பற்றி நம்முடைய சிங்காரவேல் அவர்கள் பேசினார்கள். திருக்குறளிலேயே அறத்துப்பாலை காட்டிலும் பொருட்பாலை காட்டிலும் காமத்து பாலில்தான் தமிழர்தம் பண்பாடு, தமிழர்தம் கலாச்சாரம், கலவியல், கற்பியல் ஆகியவற்றை தெளிவாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை ஏனோ நம்முடைய சிங்காரவேல் மறந்து விட்டார். குரலில் காதல், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊரிய நீர் என்கிறார் வள்ளுவர். மென்மையான மொழியை பேசுகிற இவருடைய பற்களில் ஊரிய நீர் பாலுடன் தேனை கடந்தது போன்றதானகம் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. இந்த பாட்டு உங்களுக்கு சரியாக புரியல, என்ன வேற ஒன்றும் இல்லைங்க. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவன சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலைகுனிவாள். இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, பைங்கனி இதழில் பழரசம் எதில் தருவா? தமிழரில் ஊத்தியா தருவா? ஒரு மனிதனுக்கு காதல் உணர்வு தோன்றுகிற பொழுதுதான் அவன் மனிதனாகவே ஆகிறான். மற்ற ஜீவராசிகளில் இருந்து மனிதன் வேறுபடுவதே மென்மைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் காதல் உணர்வு தான். உலகத்தில் காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிவிட்டு போயிருக்கிறார். ஆசிட் வீசுவது காமம், அன்பாய் நேசிப்பது காதல். எங்கிருந்தாலும் நம்ம காதல் நல்லா இருக்கிறான், மகிழ்ச்சியோடு செல்கிறானே காதலன். எனக்கு கிடைக்காத பொருள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் சிறந்த காதலன். அதே மாதிரி தான் அந்த பெண்ணு, அந்த நினைவு. நீங்கள் நினச்சி பாருங்க, காதலில் சோகப்பாட்டு மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லையே. அப்போ எல்லா கண்ணாசனுடைய பாட்டிலையும் காதலில் ஒரு சோகம் இடையாடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு படத்தில் நிலாவை பார்த்து பாடிக்கிட்டு வர்றபோது அவர் சொல்லுவார், நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண் உறங்கவில்லை, உன்னை கண்டுகொண்ட நாள் முதலாய் பெண் உறங்கவில்லை, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. காதலுக்கு கண்ணில்லை என்பது பொய், உன் கண்களை பார்த்த பிறகே காதலிக்க தொடங்குகிறேன் என்கிறான் என் கவிதை சகோதரன் வைரமுத்து. காதல் ஒரு சிறிய வார்த்தை தான், அது மிக அழகானது, மிக ஆழமானது. அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், அண்ணா சிங்கார போன்றவர் அனுபவிக்காதவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்ப சில பேர்த்த இந்த கல்கத்தா ரசகுல்லா எப்படி இருக்குன்னா, தின்னு பார்த்துருந்தா தான் தெரியும். ரசகுல்லான்னா என்னன்னே தெரியாத ஆளுகள்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அனுபவிச்சு பார்க்காத அவர் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமா, அண்ணா சிங்கார அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா பிள்ளைகளும் அண்ணா அண்ணா கூப்பிட்டு இருந்திருக்கோம், அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். பருவத்தில் தோன்றி மரணத்தையும் தாண்டி நிற்பது காதல் மட்டுமே. கண்ணில் தொடங்கி இதயத்தில் வெடிந்து காமத்தில் முடிகிற அழகான காதலை ஏன் பறக்க மறந்து விட்டீர்கள்? அதுவும் ஒரு அழகான கலைதான். அந்த கலையை நேசித்து பாருங்கள், அந்த கலையை சுவாசித்து பாருங்கள். அந்த கலையின் காதல் என்கிற கலையை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், அது சுகமானது, அது அழகானது, அது அறிவானது. அழகா சொன்னாருங்க, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. வேற எந்த உறவாவது அப்படி வருமா? வெளியில விழுகணுமா, இதயத்துக்குள்ள போகணுமா? அப்படி வந்தா தான் அது உயிரில் கலந்த உறவா. ஆகவே நடுவரவர்களே, மனிதனை மென்மைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் மனித உணர்ச்சிகளை தூண்டுவதும் மனிதனை மனிதனாக இருக்க வைப்பதும் காதலே 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 என்று நல்ல தீர்ப்பு சொல்லி நல்ல நடுவர் என்கிற பட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தீர்ப்பு மாத்திரம் நான் சொல்லேன்னா நான் நல்ல நடுவர் இல்லைன்னு ஆகி போயிடுவேன்.
ஒரு தடவை எங்கள் வாத்தியார் ஒருத்தர் நடுவர் உட்கார்ந்துருந்தார். பரிதாபத்துக்குரிய பாத்திரம், இரக்கத்துக்குரிய பாத்திரம், கர்ணனா கும்பகர்ணனா, இதுதான் தலைப்பு. அதில் கர்ணன் பேச அவர் சொல்கிறார், நடுவர் அவர்களே, நீங்கள் மட்டும் கர்ணன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கடுமையான நோய்கள் வந்து ஆபத்து ஏற்படும், ஜாக்கிரதைன்னு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், கும்பகர்ணன் சொல்லாத ஒரு நடுவர் என்ன ஆனார் தெரியுமா, லாரி ஆக்சிடென்ட்லன்ட்டு போயிட்டார். இப்போ நடுவர் சொன்னார், இரக்கத்துக்குரியவன் கர்ணனோ கும்பகர்ணனோ அல்ல, உங்களுக்கு நடுவராக வந்தன்ல நான் தான் அப்படின்னாரு. எப்பவுமே பெண்கள் பேச வந்தால் மரியாதை அதிகம். எப்படிங்கிறீங்களா, வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். நம்ம ஊரில் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை, பார்த்துருக்கீங்களா? அம்மா தாயே நம்மளை கேட்டுக்கானே, எப்பா பெரியப்பா நிட்லி ஓட்டுக்கானா. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் ஆம்பளை சீட்டில் அது பாட்டுக்கு உட்காந்துருக்குங்க. தப்பித்தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஒரு ஆம்பளை உட்காரட்டும், சில கிழவி தலை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடுங்க, எந்திரி நாட்டக்கெடுத்த நாய். அவன் சொந்த காசில் தெங்காசி போயிட்டு இருந்தான். அந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கெல்லாம் படித்து பார்த்தேங்க, பெண்களுக்கு எத்தனை எழுத்து, பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாங்க இங்கிலீஷில், லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. இந்த போர்டை யார் இங்கே வைக்க சொன்னான்? கலைதான் என்று பேசுவதற்காக நம்முடைய கீதா அவர்கள் வாங்க. நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். தஞ்சாவூர்னாலே பெரிய கோவில், கிரானைட்டே சுற்றி இல்லாத ஒரு ஊரில் அவ்வளோ பெரிய கோவிலை அவ்வளோ அழகாக கட்டினது யார், ராஜராஜன். அதனால் வந்து கலை அங்கே நிற்கிதுங்க. அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் பெயிண்டிங் அதை எடுத்துக்கோங்க, உலகத்தில் எல்லா மூலை முடுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ அதை கற்றுக்குறாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஒரு புருஷன் வந்து எங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறான்னு. அந்த கலையை சார்ந்த ஒரு பொருளை தான் அங்கே கம்பேர் பண்ணுறோம். கல்லெண்ணெய் எடுத்துக்கங்க, அந்த கல்லெண்ணெயை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டினது யார், கரிகாலன் கட்டினார். அந்த அதில் இருக்க அந்த கலையை பாருங்கள். நம்ம இப்போ தெர்மோகால்லாம் போட்டு வேறு டெக்னாலஜிக்கு போயிட்டோம், அது வேறு விஷயம். காதில் வந்து வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டியதே வந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உடனே தாஜ்மஹால் இல்லையான்றுவாங்க. தாஜ்மஹால் வந்து எதுக்கு பேர் போனது, காதலை விட அந்த கட்டடக்கலைக்கு தான். அங்கே போய் 1008 செல்ஃபி எடுக்கிறோம், அந்த கட்டடக்கலை சிறப்பாக இருக்கிறதுனால தான். கலைகள் மூலம் வந்து நம்ம கடந்தக்கார வரலாறு தெரிகிறது, நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு தெரியுது, அது நம்மளோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம அழகாக செதுக்கிக்கிறோங்க. கோவில் கணிக்கு போன, நான் இந்தியா போயிருந்தப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருந்தேன். சரி, அங்கே இருக்க கட்டடக்கலையை நம்ம ரசிக்கலாம், அது கோவில் வந்து பிரசித்தி பட்டது எல்லாம்னு பார்த்துட்டு வந்தா, அழகாக கல்வெட்டுக்கு நடுவில் வந்து ரமேஷ் ஒரு ஹார்ட்டு, அதில் ஒரு பெரிய ஏரோ, அந்த பக்கம் சாந்தி. இவன் விடுற ஏரோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து மன்மதனுக்கே போய் குத்தி கிழிச்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கோயில் ஃபுல்லாக ஹார்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, பரிச்ச நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் காதல் சொல்லி கொடுக்குற மென்மையாக ஒரு அழகான கலையையே சிதைக்கிறாங்க. சிறு குழந்தை முதல்லையே நான் வந்து நம்ம எந்த கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், அந்த கிளாஸ் அனுப்புகிறோம்ட்டு எதையாச்சும் ஒரு கிளாஸுக்கு அனுப்பி அதுங்களை கற்றுக்க வைக்கிறோம். ஆனால் காதலுக்கு வந்து ஒரு வயது வரம்புன்னு ஒன்று எதிர்பார்க்கலாம். இந்த வயது வந்தாதான் காதலிக்கணும்னு. 95 வயசில் லியோனார்டோ டாவின்சி வரைந்த ஓவியத்துக்கு த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களோடு உட்கார்ந்து உணவு உண்ணக்கூடிய அந்த காட்சி ரோம் நகரத்தில் இருக்குங்க. இங்கே போனீங்கன்னா அந்த சர்ச்சில் பார்க்க முடியும். அப்போ வயது ஆக 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 கலையினுடைய மென்மையும் மென்மையும் கூடிக்கிட்டே போகும். ஆனால் காதலை பொறுத்த மட்டில் மறந்துட்டேங்க, இப்போ தான் 93 வயசில், 92 வயசில் தான் நான் காதலிக்க போகிறேன். 50 வயசுனாலே நம்ம பயப்படுறோம், 40 வயசுனாலே சிரிக்கிறோம். அப்போ காதலுக்கு ஒரு வயசு இருக்குது, கலைக்கு வயதில்லை. அவர் 100 வயதில் ஒரு வேலையை செய்தாலும் கூட அந்த கலை உயிரோடு இருக்கும். ஆ, வயசுலேயே ஒரு கலையை அழகாக செஞ்சால் அதுக்கு பேர் சைல்ட் ப்ராடிஜி. இதுவே சின்ன வயசில் காதல் வந்தால், நீங்கள் சொன்ன அந்த கலர்ஃபுல்லான காதல்லாம் வர்றதுக்கு ஒரு வயசு வேணும், அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபேச்சுவேஷன். காதல் வந்து என்றைக்கும் பொறாமப்பட வைக்கும், பொசசிவாக ஆக்கும் நம்மளை. இல்லைன்னா அந்த கௌரவ கொலைகள்லாம் ஏன் வருது நமக்கு? எந்த ஒரு கலையும் வந்து அடுத்தவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம், ஆனால் காதலை பார்த்து நம்ம கற்றுக்க முடியாது. ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு விஷயம் கலை சார்ந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன், காதல் சார்ந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து பாருங்கள், எல்லாம் காண்டாயிருவான். அவனுக்கு மச்சண்டா, அவனுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு எங்கடா கிடச்சிச்சுன்ட்டு போயிடுவானுங்க. இன்னும் சொல்லப்போனால் பகிரப்படாதது தாங்க காதல், தெரியுமா உங்களுக்கு? சொல்லப்படாதது, பகிரப்படாதது, ஆச்சரியமானது அது. கடைசி வரைக்கும் சொல்லாமலே சில பேர் போயிடுவான் தெரியுமா, அப்படிமா அப்படி. அதில் ஒரு 100 கதை இருக்கும், அந்த பெருமூச்சில் மூச்சு தான் விடுவான்.
இப்போ கலைகளில் வந்து எத்தனையோ துறைகள் இருக்குது, கட்டிடத்துறை, ஓவியம், நாட்டியம், எல்லா கல்லூரிகள்லேயும் சரி அரசு அரசாங்கத்துலேயும் சரி வச்சுருக்காங்க ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் சென்டர்னு வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கேயாச்சு காதல் மேம்பாட்டுத்துறை, காதல் வளத்துறை, இல்லை நலிந்த காதலர்களுக்கான காப்பீடு ஏதாச்சும் இருக்காது சொல்லுங்கள். கோர்ட்டில் வந்து கவுன்சிலிங் நடக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். இதுதான் காதலோட இன்னைய காதலோட நிலைமை. அது நோ கிரியேஷன்ஸ் விதவுட் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலைஞர்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானவங்க, அவங்க வந்து தன்னோட சுற்றி நடக்கிறது என்னன்றதை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. சமூகத்தோட அவங்களோட படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தோட பிரதிபலிப்பாக இருக்கும். அது மென்மே கம் அண்ட் மென்மே கோ, பட் அவங்களோட கிரியேஷன்ஸ் என்றைக்கும் வந்து அழியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் டாவின்சியை சொன்னீங்க இல்லையா, அவரை பற்றி ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஒரு ஆர்ட் வந்து நமக்கு என்றைக்கும் ஞாபகம் இருக்கும். கலையே வந்து மனிதனை வந்து மேன்மையாக்குவது, மனசுக்கு நமக்கு இனிமை சேர்ப்பது, அமைதி தருகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நட்டி வணங்குகிறேன். வணக்கம். நன்றி. பியூட்டி பார்லர்கள் வாசலில் எழுதி போட்டிருந்தாங்க, இங்கிருந்து வெளிவருகின்ற பெண்களிடம் கையாட்டாதீர்கள், அது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி மாற்றி விட்டுறாங்களாம். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு கலையிலும் எத்தனை பெருமை இருக்கிறது. தட்சண மேரு என்று எதற்கு பேர் என்றால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பேர். மேருன்னா மலை, உத்தரமேருன்னா என்ன அர்த்தம்னா இமயமலை. வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது என்று சொன்னால் தெற்கே ஒரு இமயமலை போன்ற ஒரு கோவிலை உருவாக்கிய பெருமை ராஜராஜ சோழன் என்ற ஒரு தமிழனுக்கு உண்டு. கல்லே இல்லாத இடம். அழகாக சொன்னாங்க, காதல் எத்தகைய தீமைகளை தருகிறது, கலை எத்தனை மேன்மைகளை தருகிறதுன்னு. இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்கெல்லாம் தெரியாமல் சொல்கிறாங்க. உண்மையான காதலை பற்றி பேசுவதற்காக வருகிறேன் என்று சொல்லி வாங்க அனுராதா அவர்கள். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பிள்ளை தமிழ் வணக்கம். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கலை வருமானு தெரியாது, எல்லாருக்கும் ஆனால் காதல் வரும் இல்லையா. இங்கே வந்து இப்போ கீதா பேசிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கணவர் வந்துட்டு ஒரு பேச்சாளர், அவர் ஒரு வாட்டி மேடையில் பேசிட்டு போனார். என்ன சொன்னாருன்னா, என் மனைவியின் அன்பு காதல் தான் என்னை இவ்வளோ மென்மைப்படுத்தியிருக்கு மேன்மைப்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடி, ஐயோ அம்மா நல்லா பேசுமா, அத்தனை ஊக்கத்தையும் கொடுத்தாரு. அவ்வளோ காதல் அவருக்கு, அவங்களும் அன்பு காதலி தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க அவரோட முயற்சியும் அவரோட மே இந்த நிலைமைக்கு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து இன்னைக்கு சிங்கையில் வந்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறேன்னா அது என் மனைவி தான் முழுக்க முழுக்க காரணம்னு ஒரு மேடையில் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியை பாராட்டி பேசுகிற ஒரே கட்சி நீங்கள் தாம்மா. ஆச்சரியமா இருக்குது. அண்ணா சிங்காரவேல் ஐயா சொன்னாரு, நீங்கள் என்ன பெரிய காதல் இளவரசியார், ஏன் இல்ல எங்க வீட்டுக்காரங்க நான் தான் காதல் இளவரசி, புன்னகை இளவரசி, எங்க வீட்டுக்காரர் எனக்கு காதல் இளவரசர், புன்னகை இளவரசர் சொல்லிட்டு போங்க. பண்ண காதல் பண்ணி யாரு விளங்கினதா இல்லன்னு சொல்றீங்க. ஏ ஷாலினி அஜித்லாம் இல்லையா, அப்ப உங்களுக்கு தண்ணு தெரியலையா? யாரு யாரு ஷாலினியும் அஜித்துக்காரெல்லாம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. கலையாய காதல் மறந்துட கூடாது. காதல் வந்தா பொதுவா நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சுமாரா ஒரு காக்கா ஈ காக்கா கூட திரும்பி பார்க்காத நம்ம ஒரு சூப்பரா தெரியுமா இல்லையா. இப்ப அண்ணா சிங்கார வேலையெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்காரு. ஒரு காதல் ஒன்னு வந்ததுனாலதான் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க முதல்ல அவங்கள வஞ்சாங்க இப்ப உங்களை வஞ்சாங்க. சூர்யா ஜோதிகா காதல் எடுத்துக்கோங்க. சூர்யா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஜோவோட கண்மூடித்தனமான காதல் என்னோட மென்மைக்கும் மேன்மைக்கும் காரணம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஜோதிகாவும் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ துரு துருன்னு இருக்கிறவங்க எல்லா படத்துலையும் துரு துருன்னு நடிப்பாங்க, ஆனால் அவங்களோட கர்ப்ப காலத்தில் அந்த சூர்யா வந்துட்டு தனக்கு ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கூட இருந்து கவனிச்சுக்கிட்டது அவ்வளோ வந்து பலமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நானும் அம்பையாவதி அமராவதி காதல் கேள்விப்பட்டிருக்கேன், லைலா மஜ்னு காதல் இப்போ தாங்க புதுப்புது காதலாக கேள்விப்படுறேன். இலக்கியத்தில் இடம்பெற வேண்டிய காதல்கள் ஏன்னா அதெல்லாம் அந்த காதல் எவ்வளோ நாளைக்கு தான் அதே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல இருக்கிறது சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு போட்டியில வெற்றி பெற்ற பொழுது, இந்த போட்டியின் வெற்றியை என் மனைவிக்கு அர்ப்பணிக்கிறேன் அவ்வளோ பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அவ்வளோ அன்பும் காதல் இருக்க போய் தான் அந்த மாதிரிலாம் சொல்ல தோணுது. எங்க சிங்கப்பூர் தந்தை திரு லீகானியா ஐயா அவர்கள் காதல் திருமணம் செய்தவர், 69 வருடம் காதல். அவர் சொல்லியிருக்காரு, என் மனைவியின் மென்மை குணம் என்னை மென்மையும் மேன்மையும் படுத்தியிருக்கு நிறைய முறை சொல்லியிருக்காரு. அவர் இந்த தேசத்தை காதலித்தவர். நிறைய பேர் கலைஞர்களாக இருக்கணும், இங்கே இருக்கிற சினிமாவை காதலிக்கும் ரமேஷ் கண்ணையா அவர்களாகட்டும், பாண்டியராஜன் அவர்களாகட்டும்,
பேச்சுக்கலையை காதலிக்கும் அண்ணா சிங்காரவேலா இருக்கட்டும், தமிழை காதலிக்கும் ஐயாவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் கலையை காதலிக்கிறார்கள். அதனாலதான் அவங்க அதுல மென்மையடைஞ்சிருக்காங்க. அந்த விருப்பம் இல்லாட்டி நம்மளால ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. காதல் இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, பாலைவனத்துல ஒரு பட்ட மரம் எப்படி பட்டு போகுமோ அந்த மாதிரிதான் காதல் இல்லாதவர்களோட வாழ்க்கை இருக்கும். எவ்வளவுதான் கலைஞர்களா இருக்கட்டும், நீங்க எத்தனை அவார்டு கொடுக்கட்டும், எவ்வளவு பிரைஸ் கொடுக்கட்டும், காதல் ஒண்ணு இல்லாட்டி முன்வரிசையில வந்து உங்க காதலி வந்து உட்காரட்டும், இல்ல காதலர் வந்து உட்காரட்டும், கண்ணின் கடைக்கன் பார்வை காட்டிவிட்டால் மண்ணின் குமரனுக்கும் மாமலையும் கடுகாகும். படிக்காம வேலை போகாம சுத்திட்டு இருக்க எல்லா பேருக்கும் காதல் ஒண்ணு வந்துட்டா எப்படி ஒரு கடமை உணர்ச்சி வருது, ஒரு கட்டுப்பாடு வருது, ஒழுக்கம் அத்தனையும் வந்துவிடு. அது வரைக்கும் அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா காதலி சொன்னா கேட்பாங்களா இல்லையா? காதல் சரீரத்தின் தாளம் அல்ல, ஆத்மாவின் தாளம், அதுதான் காதலோட மகிமை. இப்போ அந்த காலத்து காதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நலதமேந்தி காதல்ல நலன் வந்துட்டு தமேந்திய வந்துட்டு காதலிப்பாங்க, அன்னப்பறவையின் மூலமாக தான் காதலிப்பாங்க. அப்போது தமயந்திக்கு சுயவரம் நடக்கும். அப்போ நான்கு தேவர்களும் நலன் மாதிரி வேடமிட்டு வந்திருப்பாங்க. அப்போது தமயந்திக்கு வந்து யாருக்கு மாலையிடுறது அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கும் பொழுது அவள் வேண்டிப்பா, என்னுடைய காதல் உண்மையானதாக இருந்தா நான் வந்து நலனுக்கே மாலையிடணும்னு வேண்டிப்பா. அவ்வளோ பெரிய நல மகாராஜா வந்து பார்த்துட்டு அவரோட கண் இமைக்கும், கண் இமைத்தலால் அடிகள் காசினியில் தோய்தலாலும் வண்ணமலர் வாடுதலாலும் சொல்லியிருப்பாங்க. அந்த அவங்க அவரோட நல மகாராஜோட கால் வெக்கத்தில் அப்படியே கீழே தரையில் போடும். அந்த மாதிரி ஆட்டினோடனே அவங்க பார்த்து தன்னுடைய காதலருக்கு மாலையிட்டுருவாங்க. இந்த மாதிரி உண்மையான காதல் எப்பயும் ஜெயிக்கும். காதல் ஜெயித்தாலும் தோத்தாலும் காவியந்தான். காதல் என்பது ஒரு உயிர் மாதிரி, கலை என்பது உடல் மாதிரி. உயிர் இருந்தால்தான் உடலை நீங்கள் வளர்க்க முடியும். அதனால மனிதனை மென்மைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் காதல் தான். அது என்னைக்கும் மாறாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாங்கள் வந்து கலையை குறை சொல்லலை, ஆனால் அது உடல் மாதிரி. அதுக்கு உயிர் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா காதல் தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி, தன்னுடைய தொழில் மேன்மையாலும் நல்ல நட்பாலும் எனக்கு தெரிஞ்சு நல்ல மனிதராகவும் விளங்குகின்ற திரு பாண்டியராஜன் அவர்கள், கலைதான் காரணம் மனித மனதை மென்மைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது கலைதான் என்று சினிமா கலையைச் சேர்ந்த அவர் பேச வருகிறார். வாங்க. என்னை சிங்கப்பூர் வரை கௌரவமாக அழைத்து வந்திருக்கும் என் கலைத்துறைக்கு முதல் நன்றி சொல்கிறேன். ஆ, எல்லா விஷயத்தையும் நல்ல மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே காதல் பெருசா, கலை பெருசா சொன்னால் நிறையா பேசலாம், எங்களுக்கு பேச வரும். காதல் பண்ணுறதே ஒரு கலை தான். காதல் கசகதையான்னு பாட்டில் வச்சேன் தவிர ஒரு காதல் படம் தான் எடுத்தேன். அதுக்கு கலை முக்கியமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஐயா அவர்கள் நடித்த ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணது கைவந்த கலை. சபாஸ், அந்த படம் பேரே கைவந்த கலை. பேரே கைவந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போய் பேச எப்படி பேசுறது? ஆனால் இந்த கலையை செய்கிறவங்க சமூக அக்கறையோட மற்றவங்களை சந்தோஷப்படுத்த பண்ணால் நிறைய விஷயம் நிறைய பண்ணலாம். ஏன்னா படம் எடுக்கிற படுற பாடு இருக்குல்ல, அதை உத்து கவனிச்சா ஓ கலைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா. எனக்கு நிறைய படத்தை பார்த்துருக்கேன், பாம்பு கருத்தை போடுவாங்க, பரமசிங் மாதிரி நடிச்சா பாம்பு கருத்தில் போட்டுருவாங்க. எனக்கு மனைவிக்கு மரியாதைன்னு படம், அதில் அதனுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் ராமநாராயண் சார், அவருக்கு சென்டிமெண்ட்டான் எல்லா படத்துலையும் பாம்பு வரணும்னு. நான் அக்ரிமெண்ட் போடும்போது சொல்லிட்டேன், எப்பா இந்த மாதிரி பாம்புக்கு மிருதெல்லாம் வேணாம், மிருகத்துக்குள்ளே நடிக்கல நமக்கு ஆகாது அப்படின்னா தக்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பாம்பு கொடுத்து நடிக்கணும், சென்டிமெண்ட்டு. அதுக்கு இயக்குனர் விசி குமநாதன், அவர் கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த பாம்புலாம் வச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க, நான் மூணு பிள்ளை இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அவர் என்ன சரி பண்ணி ஒரு டம்மி பாம்பு ரெடி பண்ணிட்டு என் கண் முன்னாடி ஒரு பாம்பை உரிக்கிறாங்க, டம்மி பாம்பு ரெடி பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு கதாநாயகி குஷ்பு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. லைட் மேலே வராங்க, என்னண்ணே டம்மி பாம்பா,
அப்புறம் முதல்ல குஷ்பு ஷார்ட் எடுத்துருவோண்ணா டைரக்டர் அதுக்குள்ள ஜுரம் பண்ணி இந்த ஷார்ட் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் பார்த்துங்க நான் போயிட்டு வரணும் போயிட்டார். பார்த்தா குஷ்பு கிட்ட சொல் நான் சொல்கிறேன் இட்டு போய் மேடம் கிட்ட வந்தோடனே ஃபஸ்ட் நைட் ரூமில் அது பாம்பு வந்து நிற்கும், அது முட்டை குடிச்சிட்டு நிற்கும், அதுக்கிட்ட போய் நீங்கள் பயந்த மாதிரி நடிச்சுட்டு டக்குன்னு பாம்பு சொல்லுங்க, ஏய் நீ என்ன குத்த வந்திருக்கியா அப்படிலாம் பேசி டைலாக்லாம் இருக்குது, நீங்கள் பிடிக்கிற கியூ கொடுங்க, சும்மா கியூ வாங்க, அப்புறம் டம்மி பாம்பு வச்சு எடுத்துக்குவோம் அப்படின்னா குஷ்பு சொல்லி விட்டு எல்லாம் பண்ண டைலாக்லாம் பாடுவாங்க. கிட்ட வந்தாங்க டப்புன்னு பிடிச்சாங்க பாம்பு, விட்டு பாம்பு சுற்றிச்சு கையில் சுற்றிச்சு, ஐயோ என்ன கத்துறேன் அவங்க பாட்டு ஐ நகராஜா என்கிட்டே டபாய்க்கிறேன்ட்டு குஷ்பு வந்து முத்தனை கொடுத்து அது கட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் கிளாப்ஸ் அடித்தாங்க, கிளாப்ஸ் அடித்து பாம்பு விட்டோன்னு எனக்கு வேர்த்துச்சு, ஏன்னா அடுத்து நான் டம்மி பாம்பாவும் நடிக்கணும் உரிச்ச பாம்போடு நடிக்கணும், எனக்கு நான் ஹீரோ இது தேவையா நமக்கு அப்படி சரி ரிஸ்க் எடுக்க முடியாது டக்குனு ஒரு வேகத்தில் நெஜ பாம்பை கொண்டாங்கயா அவர்கிட்ட சார் தேவையா இருக்கியா பல்ல கட்டிட்டு அதை பிடிச்சா அப்போ தான் தெரியுது அது எப்போ கொத்துன்னு மெதுவாக போட்டாங்க பாம்பு போட்டால் பாம்பு படம் இருக்குது நான் என் டேரக்ட்னா எங்கள் பரம்பரையே சின்ன வயசுலேயே பாம்பு ஓசிச்சிருக்கேன் ஓடுற பாம்பை மேய்ச்சிருக்கேன் நடந்த பாம்பை திட்டியிருக்கேன் அப்படிலாம் பேசணும். இந்த பாம்பு இப்படின்னா ஒரு படம் எடுக்கிறான் வந்து நிற்குது நான் சின்ன வயசில் கேட்டேன் அப்புறம் திருப்பி 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 மறுபடியும் தெரியணும் நான் ஓட பாம்பு அதுக்கப்புறம் நான் இப்படி பேசி டப்புணும் இதுக்கப்புறம் சாட்டு எதுக்குதா இந்த கலைக்காக இந்த படம் எடுக்கிற பாம்பு கிட்டே இந்த பாடு போடுறேன் நாங்கள் கலையை உயர்த்தி பேசுறதுல நீங்கள் ஒரு சாட்டு பார்த்துருவீங்க இது நீங்கள் ஒரு புத்தகமே எழுதலாம் பாம்பிடம் பாண்டியன் பட்டப்பாடு அப்படின்னு சொல்லி. கலை என்பது சாதாரண விஷயமா அல்ல, கலைஞர்கள் என்பது ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க வைரமுத்து சார் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் தருவான். நான் அதிகமாக காதலிச்சது சினிமாவை தான், காதலியங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் காதலியங்கள் நீங்கள் நல்ல தீர்ப்பை கலையம்சம் உள்ள காதலுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய சொன்னார் பாருங்க கலை என்பது சமுதாயத்துக்கு காதல் என்பது சுயநலத்துக்கு அவர்களுக்காக காதலிப்பதே கலைதான் அந்த கலையை நீங்கள் ஆதரியுங்கள் நாங்க அவருக்கு நம்முடைய அருமையான பாராட்டுகளையும் வாழ்த்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கூட அஜித் படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக இருந்தாலும் சரி அதே கமல் அவர்களுடைய படமாக இருந்தாலும் சரி ரஜினி படமாக இருந்தாலும் சரி அத்தனை படத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நடிகன் யார் என்றால் ரமேஷ் கண்ணா அவர்கள் தான். அவர் இயக்குனருக்கு கூட வாங்கய்யா காதலை பற்றி அப்படியே பிரமாதப்படுத்துங்க. காதலை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் சிங்கப்பூரில், என்ன சிங்கப்பூரின் அதிபரை பற்றி சொன்னார்கள் அவரே காதல் திருமணம் செய்தவர் தான், அதனால் நான் சிங்கப்பூரில் காதலை பற்றி தான் பேசுகிறேன் இல்லையா, அதான் நியாயம். அண்ணா சிங்காரவர் சொன்னார் அவர் வந்து எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு வந்தாலும் காதலிக்கல் சொல்ல அவர் அவர் எப்பயும் முதல்ல சிங்காரம் தான் சொல்லுவார், அது ஒர்க் அவுட் எல்லாம் அண்ணான்றார், அதனால ரெண்டு பேரோட வாழ்றாரு பாருங்க சிங்காரம் தான் அவர். ஆமா சிங்காரம் சிங்காரம்னா அழகானன்னு அர்த்தம். ஆமா சிங்காரி அப்படின்னா எப்படி சொல்றான் அழகானவள் சிங்காரம் அழகானவர் அது மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எல்லா கடவுளும் பொண்டாட்டியோட தான் இருக்காங்க, லவ்வரோட தான் இருக்காங்க, முருகன் ஆகட்டும் சிவபெருமான் மேலே ஒன்று கீழே ஒன்று கங்கை காவேரி இந்த மாதிரி எல்லாம் எல்லோரும் ரெண்டு ரெண்டு ஒய்ஃபோடு தான் இருக்கிறாங்க, அதனால் வந்து காதல் அங்கேயே இருக்குது, கடவுள்கிட்டே காதல் இருக்குது, இங்கே நம்ம வந்து காதல் கிடையாது அப்போவே காதல் இருக்குது. அந்த காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் விநாயகர் கீழே வந்து யானையாக போவார் வள்ளிக்கிட்ட, அது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணிப்பார் முருகன் நடக்காது, இவர் விநாயகர் போய் இறங்கி தான் பண்ணுறோம், அப்போ விநாயகரும் காதலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால் காதல் தான் உலகத்திலே சிறந்து தெய்வத்துக்கு சிறந்தது. காதல் என்பது சினிமாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே காதல் ரொம்ப தேவைங்க. இளைய தளபதி விஜய் நிறைய படம் நடிச்சுட்டு இருந்தார், விக்ரம் சார் பூவே உனக்கான ஒரு படம் எடுத்தார் அங்கே தான் அவர் லைஃபே டேர்ன் ஆச்சு, என்ன அது காதல் படம். ஆஹா அஜித் எடுத்துங்க காதல் கோட்டை ஒரு படம் பண்ணப்பறம் தான் நிறைய நிறைய இளைஞர்கள் மனதில் புகுந்தார் இல்லையா, சூர்யா ஜோதிய காதிக்குமே தெரியும், ஏன்னா தெனாலி ஷூட்டிங் மேலே கொடைக்கானல் மலை மேலே கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸில் என் கூட சூர்யா நடிக்கிறாப்பில் மேலே ஜோதிகா நடிக்கிறாப்பில், நான் இங்கே எப்படின்னா அப்போ ரொம்ப பிஸி கீழே நடிச்சுட்டு
அப்படி நைட்டுக்கு காரில் ஏறி அப்படியே மலை மேலே போய் அங்கே மறுநாள் காலையில் ரவிக்குமார் டைரக்ஷன் தெனாலி நடிப்பேன், அங்கே முடிச்சு இங்கே வருவார், இப்படி மாற்றி மாற்றி டேட்ஸ். அப்போ இங்கேருந்து போகும்போது சூர்யா சார் அனுப்புவார், கேட்டரா சார் கேட்டரா சொல்லு, நீங்கள் அங்கே போனோடனே மேலே போனோடனே அவங்க ஹவ் யூ சி ஏ இதான் எனக்கு வேலையாம்மா அங்கே இல்லை வேலையே இல்லையா ஹவ் யூ சி இல்லை இவ்வளோ பெரிய லவ் லெட்டர் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதே மாதிரி தான் அஜித் சாலினி காதலும் அமெரிக்காவில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அஜித்து நல்ல பொண்ணாக பார்த்து குடும்ப பொண்ணாக கல்யாணம் பண்ணு. எப்போ அவர் எங்கள் சைட்டேஷன் இருக்கிறார் எனக்கு தெரியாது. நீங்கள் அப்பாவி பாவம் ரொம்ப நல்லவனா அவர் சொல்கிறேன், நான் குடும்ப பொண்ணாக கல்யாணம் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். எந்த காரணத்துக்கொண்டும் சினிமா நடிகளை காதலிச்சிடாத, சினிமாவில் இருக்கிற சேர்த்துக்காத, என்ன அது நல்லா இருக்காது அப்படி இப்படி சொல்லி முடிச்சிட்ருக்கிறேன் இவர் அங்கே அப்படின்றாரு. அந்தம்மா ரொம்ப நேரம் கழித்து சரண் கூப்பிட்டு என்ன பண்ணுங்கிறேன், இல்லை அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறேன் லவ் பண்ணாரு. டேய் அவங்க என்ன லவ் பண்ணுங்கிறாங்க நீ வேறு கெடுத்துறாது உங்களுக்கு சீன் கட்டு போயிருக்கு. ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதானே அப்படி அஜித் சாலினி காதலி நான் பார்த்து வந்தான். சபாஸ் ஆ ஆமாம் நீங்கள் தாங்க இந்த தலைப்புக்கு பேசுறதுக்கு தகுதியான ஆள். மற்றவளை வந்துட்டு திருவள்ளுவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். எம்ஜிஆர் வந்து புரட்சியில் எம்ஜிஆர் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லாத்துலேயுமே அவர் ஏழையாக தான் இருப்பார், கஷ்டப்படுவார், ரிக்ஷா ஓட்டுவார், அது பண்ணுவார் இது பண்ணுவார், உழைப்பார் உழைக்கும்ங்கிற அப்படிலாம் பாடுவார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஏசி திருவசி கதை சொல்ல போகிறார், சார் இதில் நீங்கள் பெரிய பணக்காரன் முதல் ஷாக் அவர். பணக்காரனா பணக்காரனானா? ஆமாம் சார், உங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து, ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை, அப்படிப்பட்ட பணக்காரன். அப்புறம் நீங்கள் ஒரு பங்களாவில் போய் தங்குறீங்க, அங்கே வந்து உங்களை ஒரு பொண்ணு வந்து பார்க்குறா, நீங்கள் அந்த பொண்ணை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறீங்க. ஏ நான் வந்து துரத்து வச்சு லவ் பண்ணுமா? எப்பவுமே என்ன தானப்பா லவ் பண்ணுவாங்க. இல்லை சார், நீங்கள் தான் அவங்கள துரத்துறீங்க, பல விதமான வேஷம் போடுறீங்க, நடிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் அந்த காதல் போகுது சார். அதான் சார் சூப்பர் ஹிட் படம் 32 வாரம் காசினோல அன்பே. அதில் இன்னொன்று தெரியுங்களா, அந்த படத்தில் அவர் சொன்னார் டைரக்டரு, இப்போ அவர் சொன்ன மாதிரியே இதில் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாது, சமுதாயத்தில் எந்த செயல்பாடும் பண்ண முடியாது. ஆமாம் இதெல்லாம் இதில் இருக்குது, நீங்கள் தான் ஓடி போய் காதலிக்கணும், உங்களுக்கு அம்மா கிடையாது, நீங்கள் அம்மாவுக்காக அழுகலாம் முடியாது, இதுக்கெல்லாம் சம்மதிச்சா என்னை டைரக்டராக போடுங்க இல்லாட்டி என்னையை தூக்கிடுங்க அப்படின்னு ஏசி திருல வச்சந்தர். எம்ஜிஆர் முதல்ல நம்பலையாங்க இதெல்லாம் இல்லாமல் என் படம் ஓடுமா அப்படின்ட்டுக்காரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 32 வாரம் இன்னைக்கு நீங்கள் அன்பேவா பாருங்க, அதில் அந்த நாடோடின்னு ஒரு பாட்டு வரும், ஓட வேண்டும் ஓடோடி அந்த பாட்டு, அதுக்கு எம்ஜிஆர் ஆடுற டான்ஸுக்கு என்னையா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் ஆட முடியாதுங்க, அவ்வளவு அவ்வளோ ஸ்பீடாக, அதுவும் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும், அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் முடியாது, அப்படியான ஒரு வேகம் அந்த டான்ஸில் இருக்கும். ஆ சொல்லுங்க. இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரும் கூட வரும். சதா சதா என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதை திருடாதேன்னு ஒரு படம், அதுல வர்ற கண்ணாசம் பாட்டது சந்திரபாபு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு பாதகாணிகள் படத்துல, காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தில் தாலி விழும் வரை, அதோட முடிஞ்சு போச்சு கல்யாணம் வாழ்க்கை தாலி கட்டத்தோடு முடிஞ்சு போச்சுங்க, அப்புறம் சந்தோஷமே கிடையாது. எல்லாமே காதலின் அடிப்படையில் தான் வரணும், காதல்னா வாழ்க்கையே இல்லை. யோசிச்சு பாருங்க, காதல்னா பார்க்கு கிடையாது, பீச்சு கிடையாது, ஷாப்பிங் மால் கிடையாது, மொபைல் ஃபோன் கம்பெனிலாம் மூட்டி போயிடுவான், மூட்டுனா தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், தொழில் வளர்ச்சி சயின்ஸ் முன்னேறாது முன்னேறாது. ஆமாம் சமுதாயம் வந்து வீழ்த்து போகும். ஆமாம் அதனால் காதல் என்பது தான் சிறந்தது என்ற தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம அதிபர் அப்படிப்பட்ட அதிபர். விசா டிக்கெட் ஞாபகம் வச்சுங்க வரேன். தேங்க்யூ. நன்றி. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவர்கள் துறை சார்ந்த செய்தியை சொல்கிறப்ப, நான் என்னுடைய கல்லூரி அனுபவத்தை சொன்னால் அது உண்மையாக இருக்கும், அதுபோல் அண்ணா சிங் அரவேலு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னால் அது சுவையாக இருக்கும். இந்த ரெண்டு பேரும் திரைப்படத்தை சொல்கிறப்ப அவங்க சொல்கிறப்பயே நாமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். கல்யாண பிரதேசம் 1 மணி நேரம் கதை சொன்னாராங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கிட்ட தான், அவர் தான் அந்த பாட்டு முழுக்க அவர்கிட்ட சொன்னாராம் கதை. 1 மணி நேரம் கதை சொல்லி
இதுக்கு பாட்டு எழுதணும்னாராம். உடனே அவர் சொன்னாராம், காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி. இவ்வளோதானே என் கதை முடிஞ்சு வச்சியா அப்படின்னாராம். ஸ்ரீதர் எந்திரிச்சு கும்பிட்டாராங்க, பாவி ஒரு மணி நேரம் கதை சொன்னனே, ஒன்றரை நாள் யோசிச்சு வச்சுருந்தனே, ரெண்டு வரையிலே முடிச்சிட்டே. அதாங்க கவிதை, அதான் கவிதை. திருக்குறள் பெரிய சொல்லுங்க, ஏழு சொல்லுதான். அந்த ஏழு சொல்லுக்குள்ள உலகத்தை அளக்க, கடவுள் கூட மூணு அடியில் தான் உலகத்தை அளந்தான். திருவள்ளுவர் ஒரு ஒன்றரை அடியில் உலகத்தை அளந்தா இருக்கேன். அதான் பெரிய ஆச்சரியம். அழகாக பேசினார் ரமேஷ் கண்ணா அவர்கள். அவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா காதலுக்கும் காரணமாக இவரே இருந்திருக்காரு அப்படிங்கிறப்ப, ஏன்னா அவர் ஆதார புருஷனாக திகழ்கிறார். அவர் மனித மனதை மென்மைப்படுத்துவது அல்லது மேன்மைப்படுத்துவது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மென்மைப்படுத்துவதுனா பதப்படுத்துவதுன்னு அர்த்தம். பதப்படுத்துவதுனா என்ன அர்த்தம்? அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறோம், அது வேகிற வரைக்கும் அதை என்ன செய்கிறோம்? பதப்படுத்துகிறோம். மென்மையானதும் அழகானதும் ருசியானதும் தாங்க எப்போவுமே வாழ்க்கையை இனிமையாக்கும். மனசு மென்மைப்படணும். எத்தனை கஷ்டப்படுறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு சும்மா இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சமயத்தில் நானும் மனைவியும் போயிருந்தோம். செருப்பை வெளியே போட சொல்லிவிட்டாங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். செருப்பு வெளியே போட்டு திடீர்னு ஃபோன் வந்துச்சு. சரி வெளியே போய் பேசலான்னு போய் செருப்பை பார்த்தா எங்கேனா ஓட்டம்னு தெரில. உள்ளே வந்து மனைவிட்ட கேட்டேன், எங்கேனா ஓட்டம் தெரியலையே. அவங்க சொன்னாங்க படிக்கிட்டு போய் பாருங்கன்னு. இப்போ நான் இவங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன், கரெக்டாக செருப்பை கண்டுபிடிச்சி விட்டேங்க. காலில் போட போகிறேன், ஒருத்தன் என் பின்னாடி என் தோள்பட்டியை பிடிச்சிக்கிட்டான், பங்காளி அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. அவன் என்ன நினச்சிருக்கான்? நான் செருப்பு திருடேன்னு நினச்சிருந்துருக்கான். ஏன்னா நான் இங்கிட்ட அங்கிட்டு வர போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பாக தேடுறனாக்கும்னு நினச்சிருந்துருக்கான். அப்புறம் நான் கோவத்தோட இங்கே இரு, இது ஏன் செருப்பு அப்படின்னு நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறியா. அவன் என் தொழில் பார்ட்னராகவே மாற்றிட்டாங்க அப்படியே. ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு நிற்க மாட்டேங்குது. இந்த மனசு மென்மையாக மேன்மையாக மாறதாக இருந்தால் என்னென்ன வேணும்? அதில் கலை ஆரம்பித்தாங்க. கலை சாதாரணமான விஷயமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல கலையாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கணுங்க. சில பேர் 16 வகை காய்கறி வச்சாலும் ஒன்றா சுருட்டி மேல் நோக்கி எரி வாங்கி பார்த்துருக்கீங்களா? நியூட்டன் விதி அந்த இடத்துல தோத்து போகும் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கீழ் நோக்கித்தான் வரும் பாக்கி. அதை மேல் நோக்கி எரியக்கூடிய ஆற்றல் நம்ம ஆளுக்கு தான் உண்டு. அதுலேயும் சில கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. அப்படி இப்படி சாப்பிட்டு எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, அப்படி சாப்பிட்றத பார்த்துருக்கோம். ரசித்து சாப்பிட்ணும், ருசித்து சாப்பிட்ணும். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது சொல்லணும். மண் மாதிரி உட்கார்ந்து திங்கப்படாது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா கிடச்சி பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிட்டு அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு எண்ணத்தை பார்த்துருக்குமா? புளி புல்லை திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது, இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? கலை ரசிக்கிறதா இருந்தால் எப்படி வரணும்? ஓவியக்கலை சொன்னாங்கல்ல, ஆதிகாலத்து மனிதன் குகைக்குள்ளே இருந்தபோது விடாது பெய்த மழையாலும் இருளாலும் மிருகத்திடமிருந்து தப்பிப்பதாலும் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் குகைக்குள்ளே இருந்தபோது அவன் வரைஞ்ச ஓவியம் இருக்குல்ல, இன்றைக்கும் அந்த ஓவியங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா? உலகத்தினுடைய பல்வேறு குகைகளில் இருக்குங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருவள்ளூர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் பக்கத்தில். அங்கே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் வாழ்ந்ததற்கான ஆதாரம் அவன் வரைந்த ஓவியம் அங்கே இருக்குது. அவன் ஓவியமாக வரையலைங்க, அதை அவன் யோசிச்சிருக்கான் பாருங்க. 1000 ஆண்டு ஆனாலும் சரி அது நிற்கணும். கங்கை கொண்ட சோழபுரம்னு கேள்விப்பட்டிருக்கே இல்லை, ராஜராஜ சோழனுடைய மகன் கட்டினது. அவங்க அப்பா கட்டின கோயிலை காட்டிலும் பெரிய கோயிலாக கட்டக்கூடாது, ஆனால் அப்பா வச்சிருக்க லிங்கத்தை காட்டில் பெரிய லிங்கமாக வைக்கணும்னு நினச்ச மகன் அந்த லிங்கத்தை உள்ளே கொண்டு வச்ச பிறகு தான் கோயில் செஞ்ச பிறகு உள்ளே கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக லிங்கத்தை வச்சுட்டு கட்டப்பட்ட கோயில் ஒரே கோயில் கங்கை கொண்ட சோழபுரம். நீங்கள் போனால் பார்த்துவாங்க. கலை ஒரு விஷயத்தில் அப்படியே நம்மளை மயக்கும். எல்லாத்தையும் யூடியூப்லேயே பார்த்துட்டு விட்டுறாதீங்க. 1000 தடவை குற்றாலத்தை நீங்கள் பார்த்தாலும் தென்காசியை தாண்டுறப்ப ஒரு சாரல் வந்து முகத்தில் அடிக்கும் இல்லையா, அப்படி தொடச்சி பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும்ல, அந்த அனுபவத்தை நீங்கள் பிறந்தா இருந்தால் நேரத்தாங்க போகணும். கிருஷ்ணாபுரத்துக்கு நீங்கள் போங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர் இலங்கையை ஜெயிச்சுட்டு
திரும்பி வர்றப்ப கட்டின கோயில் திருச்செந்தூர்லேருந்து 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மன்மதன் கையில் வில் இருக்குது, இந்த கரும்பு வில், அதனுடைய மேல் பக்கத்தில் ஒரு சின்ன துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் ஒரு மிளகோ கடுகோ, மிளகு கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ சின்னது, அதை மேலே போட்டோம்னா அது உள்ளே கூடி ஓடி வந்து கீழே விழுகுதுங்க. என்ன டெக்னாலஜி, எதை வச்சு பண்ணியிருக்காங்க? நான் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு 90 வயசுக்காரத்தை கேட்டேன், இது எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், எங்கள் தாத்தா சொன்னார், இதை செய்கிற போது இந்த கல் இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ஒளியில் இப்படி ட்ரில் பண்ணுவாங்களாம், பண்ணிட்டு விட்டுடுவாங்களாம், அதுக்கு பிறகு செய்கிற வேலை போகிறான், தினம் அதில் தேனும் பணங்கள் கண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. எறும்பு உள்ளே கூடி போய் 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 எறும்பு ஊற 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 அந்த கல் தேய்ந்து உள்பக்கமாக நூலை விட்டு வெளியே எழுக்கலாமா. என்ன அற்புதமான கலை இசை, யோசிச்சு பாருங்க. 1000வது படம் இளையராஜா இசையமைச்ச உடனே தாரதப்பட்டு தான் அந்த படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காக முதல் விழாவை அமிதாப் பச்சன் எடுக்கிறாருங்க, எங்கே, பாம்பேயில் எடுக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இளையராஜாவுடைய இசை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, வால்பாறைங்கிற ஒரு இடம் இருக்குது, நீங்கள் இதில் பொள்ளாச்சி தாண்டி மேலே போனீங்கன்னா வால்பாறைங்கிற இடம், அங்கே ஒரு டூரிங் தியேட்டர் இருக்கு இல்லையா, ஒரு படம் போட்டிருக்காங்க கேளடி கண்மணி. அதில் இந்த கற்பூர பொம்மை ஒன்றுங்கிற அந்த பாட்டுக்கு அந்த படம் 45 நாள் ஓடிடுங்க அந்த டூரிங் தியேட்டரில். அந்த 45 நாளும் ஒரு யானை வந்து நின்றுட்டே இருக்குமாங்க வெளியில், காட்டு யானை. படம் தூக்கின பிறகு 2 நாள் வந்துட்டு போயிருச்சான், யாரையும் ஒன்றும் செய்யாதான், அந்த பாட்டு வர்றப்போ வந்துருமா, எங்கே இருந்தாவது போயிருமா. அப்புறம் என்னன்னு கேட்டப்போ அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாராம், இந்த யானையினுடைய குட்டி பக்கத்தில் இருந்த ஒரு வேலியில் இருந்த மின்சாரத்தில் அடிபட்டு செத்து போச்சு, இந்த யானைக்கு பைத்தியம் பிடிச்சி ஒரு நாள் இந்த பக்கம் வந்தப்போ இந்த பாட்டு கேட்டிருக்கு, இந்த பாட்டு கேட்டதுலேருந்து இதனுடைய மதம் தணிஞ்சு போய் மதம் பிடிச்ச யானையை கூட இளையராஜாவினுடைய இசை மயக்கும் என்றால் இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்னு அவர் ஆரம்பித்தாருங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, ஓவியத்தை சொன்னேன், சிற்பத்தை சொன்னேன், 64 கலைகள், அந்த 64 கலைகள் எத்தனையோ, அதில் சமையல் கலையும் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்கள் சமைக்கிற போது கை மனம்னு ஒன்று உண்டு. எங்கள் அம்மா வச்ச குழம்பு என்னால் கண்டுபிடிக்க முடியும், என் மனைவி வச்ச குழம்பு என்னால் ருசிக்க சொல்ல முடியும். ஒரு மனைவி அப்படி புளிக்குழம்பு ஊற்றினோடனே அதை தொட்டு நாக்கில் வச்ச கணவன் சொன்னானா, போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு. அதே தான் பேசாமல் சாப்பிடு. மொத்தம் 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பார்ப்பனா உனக்கு வந்து வெத்த குளம் போப்பனா. விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் படிச்சிங்கன்னா, பட்டி விக்ரமாதித்தன் கதையெல்லாம் படிக்கணுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். மாறுவேசில் போகிறப்ப திடீர்னு பட்டி ராஜா விக்ரமாதித்தன் சொன்னாரான், மந்திரி எங்கேயோ கோழி குழம்பு கொதிக்குது அப்படின்னு இருக்கார், தெருவே மணக்கு இருக்கேன், கோழி குழம்பு கொதிக்கிறது தெருவே மணக்குது. உடனே மந்திரி, அவருக்கு மந்திரி எப்பட்டிருப்பார் பட்டி, அவர் சொன்னாராம், மகாராஜா உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம். என்ன தெரியுதுங்களா, உப்பு போட்டால் தாங்க வாசமே வரும், ஏன் வச்சுக்கோங்க, உப்பு போடாட்டி வாசம் கம்மியாக தான் வரும். அதனால தான் கிராமத்தில் திருட்டு கோழி சமைக்கிறவங்கெல்லாம் உப்பு போடாமல் தான் சமைப்பாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்கப்படாது, படிச்சிருக்கேன், கோழி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கப்படாது, இறக்கி வச்ச பிறகு அதை போ இது பண்ணணும். அந்த கலை பாருங்க, சமையல் கலை, கலை சொல்லி முடிச்சிட்டேன். காதலுக்கு வாங்க, மற்ற விஷயத்துக்கு அதுக்கு என்ன உயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அத்தனை உயிர்களும் காதலிக்குங்க. ஆதலினால் காதல் செய்வீர்னார் பாரதி, காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல் சாதல், அதான். இப்போ நீங்கள் கலைக்காக டிப்ளமோவோ 6 மாத பயிற்சியோ அல்லது மற்ற ஏதோ படிக்கணும், காதல் அப்படிப்பட்டதில்லை, சொல்லித் தெரிவதில்லை, மன்மதக்கலை அப்படிங்கணும். மன்மதக்கலை என்கின்ற விஷயத்தை நம்ம யார்த்தையாவது பழகிக்கிற போகிறோமா, அவர் காதலுக்கு 6 மாதம் கோர்ஸ் படிக்கிறாரு, டிப்ளமோ வாங்கியிருக்காரு, எம்ஏ பட்டம் படிச்சிருக்காரு, ஆனாலும் கல்யாணம் ஆகாமல் அழைகிறார், சொல்லுவாங்களா? உயிர் இயற்கை அப்படின்னா, காதல் என்பது உயிர் இயற்கை.
எப்படி உண்டாகும்? எங்கே யாராவது இங்கே இருக்க எத்தனை பேர்கிட்ட கேட்குறேன், என்றைக்கு காதல் உண்டாச்சுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1963 மார்ச் மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் 2:30 என்ன அது வயிற்றால் முடிச்சா அதையா சொல்ல போகிறோம்? காதல் எப்படி உண்டாச்சு, எப்போ உண்டா? பூ மலர்வதை போல உண்டாகும். ரொம்ப அழகாக சொன்னால், நான் அப்போது கூட சொன்னேன், ஒரு கவிதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு கவிதை இப்படி ஆரம்பிக்குது. ஏ தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்லுகிற கிளைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய்? இவ்வளோதான் கவிதை. கவிஞர் அப்துல் ரஹ்மான். இந்த கவிதையை இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது என்ன நினைப்பீங்க இந்த கவிதையே? இது அநேகமாக வயலு வாழ்வு கவிதையாக தான் இருக்கணும். தோட்டக்காரன் கிளை வேர்ன்னு வருது. இந்த கவிதைக்கான பின்னணி யோசிச்சு பாருங்கள், என்ன தெரியுமா? பையனோ பொண்ணோ காதலிக்கிறாங்கன்னு சொன்னோடனே வீட்டில் என்ன செய்வாங்க? மாலை போட்டு மூடுவாங்களா? பையனாக இருந்தால் குன்றுவேம்பாங்க, பொண்ணாக இருந்தால் நீ பள்ளிக்கூடம் போவேணா, கல்லூரிக்கு போவேணா, வேலைக்கு போவேணா, எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி கதவை வெளிப்பக்கம் பூட்டிட்டு சாவியை வச்சுக்கிட்டு அப்பா ஈஸ்வரில் உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்க அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு ஜன்னல் வழியாக நினைக்கிறாளாம், ஏ தோட்டக்காரனே. யார் அவங்க அப்பாவை? இந்த பயிரை வளர்த்தவன் நீ தானே. ஏ தோட்டக்காரனே, நீ என் காதலனை சென்று பார்க்காதே, பேசாதே, கடிதம் எழுதாதே என்று என் கிளைகளை நீ வெட்டலாம், ஆனால் அவனை நினைக்காதே என்று சொல்ல முடியுமா? இந்த மனம் வேர்களைப் போல அவனை சென்று எண்ணிக்கொண்டிருக்கும். அப்படியே தமிழ் படத்தில் ஒன்று எழுதியிருப்பாருங்க, வாலி பணம் படைத்தவன் நினைக்கிறேன், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். எம்ஜிஆர் கோச்சிட்டு போவார். கேஆர் விஜயா வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரி வரும், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். உலகத்தில் தான் உயிர் பிரிஞ்சு போகிறத எவனும் பார்த்துருக்க மாட்டான், ஆனந்தா நான் காதலிக்கிறேன், உயிர் பிரிஞ்சு போகிறத நான் பார்க்குறேன். உண்மை காதலுக்கு ஈடில்லை, இணையில்லை. கற்றால்தான் கலை வரும், கல்லாதவருக்கும் காதல் வரும். மனித உயிர்களுக்கே கலை சொந்தமானது, உலக உயிர்களுக்கே சொந்தமானது காதல். இதில் இருக்கக்கூடிய கள்ள காதலியோ அந்த காதலியோ இந்த அதெல்லாம் விட்டுருக்கேன், அதெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்குகளை விதியாக்காதீர்கள். கலை மூலம் தான் காதலை கற்க முடியும்னு அவர் சொன்னார். ஆனாலும் கூட அது கருவியே தவிர காதல் என்பது உயிர்நிலை. அதனால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது மேம்படுத்துவது காதலே, காதலே, காதலே என்று சொல்லி இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் மகிழ்வோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.